வணக்கம். இந்த இனிய காலை பொழுது உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை தென்றலாய் வீசச் செய்யட்டும். இந்த நாளில் உண்மையான நேர்மையான உழைப்பு, மாறாத மன உறுதி, வீட்டிற்கும் நாட்டிற்கும் நலம் தரும் நற்செயல்கள், அனைவரிடத்திலும் அன்பு, வறியோர்க்கும் முதியோர்க்கும் ஆதரவு, உடல் நலம், உள்ள நலம், செல்வ வளம் அனைத்தும் பெற பிரார்த்திக்கிறோம். இப்போது நாம் காண இருப்பது பக்தி பாடல்கள். நாத தனுமனிஷம் சங்கரம், 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 நம்மாமி மே மனசாஷிரசா, 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 நாத தனுமனிஷம். மோதகர நிகமோதமசாம, மோதகர நிகமோதமசாம, மோதகர நிகமோதமசாம, மோதகர நிகமோதமசாம, வேத சாரம் வாரம் வாரம், மோதகர நிகமோதமசாம, வேத சாரம் வாரம் வாரம், நாத தனுமனிஷம் சங்கரம், நம்மாமி மே மனசாஷிரசா, நாத தனுமனிஷம். சத்யோஜாதாதிபஞ்சவக்ரஜ, 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 தபமகரி சரிகம சத்யோஜாதாதி, தனினி தப தப பம மகரி சாரிகம சத்யோஜாதாதி, தனி பதம பனி தப தப பம மகரி சாரிகம சத்யோஜாதாதி, ரிக ரிக
gama 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 pa ma pa da ni da da pa pa ma ga re sa re ga ma sa tyo ja ta da ni ni da pa pa da da pa pa ma pa pa ma ga da pa ma ma ga re ga ma sa tyo ja padani rega ma padani nida pa ma ga re sa re ga ma sa tyo ja ta ni da 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 ni pa 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 da ma 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 pa nida pa da pa ma ga re sa sa re ga ma sa tyo ja ta ni pa da pa pa ma ma pa ma ma ga ga ma ga ga re re ga re re sa ga re sa ma ga re pa ma rega ma ni da da pa pa ma ga ri ri rega rega ma ga ma ga ma pa ma pa da pa da ni ni da da pa pa ma ma ga ga ri 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 ma ma ga ga ri 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 pa pa ma ma ga ga ri 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 da da pa pa ma ma ga ga ri 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 ni ni da da pa pa ma 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 da da pa pa ma ma ga 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 ma ma ga ga ri 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 ga ri sa ma ga ri sa pa ma ga ri sa sa da pa da ma pa ga ma re ga sa sa ri ri ga ga ma ga ri da ri ri ga ga ma ma pa 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 ma ga ri da ri ri ga ga ma ma pa pa da 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 pa ma ga ri da ri ga ma pa ma ga ma pa da pa ma pa da ni da pa ma pa da da pa ma ga ri ri ga ma pa da ni ri ga ma pa da pa da sa ri ga ma pa ma pa sa ri ga ma ga ma re ga ma da ri ga ma ni da pa ma da pa ma ga ma ga ri sa sa ri ga ma sa jatadi panchavakraja saregama padani varasapta swara satyojatadi panchavakraja saregama padani varasapta swara satyojatadi panchavakraja saregama पदनी वर सप्त स्वर विद्यारोलम विदलित कालम विद्यालोलम विदलित कालम विद्यालोलम विदलित कालम विमल हृदय त्याग राजपालम विमल हृदय त्याग राजपालम नाद तनुमणि शंकरम नमामि मे मनसा शिरसा नाद तनुमणि शं नाद तनुमणि शं இதோ நம் பார்வையில் நாளும் கோளும் இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி பதினான்கு ஜூலை மாதம் புதன்கிழமை ஜெய வருடம் ஆடி மாதம் ஏழாம் தேதி ரமலான் இருபத்தி ஐந்தாம் தேதி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீரங்க மன்னர் புறப்பாடு கண்டருளல் ராமேஸ்வரம் பர்வதவர்தினியம்மன் திருவீதி உலா நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை மாலை 3 மணி முதல் 4 மணி வரை ராகு காலம்
12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை 10 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. சந்திராஷ்டமம் சுவாதி. அடுத்து நாம் காணவிருப்பது நவ கோள்களை போற்றி வணங்கும் துதிப்பாடல்கள். சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி சுந்தரா போற்றி, வீர்யா போற்றி வினைகள் களைவாய், எங்கள் குறைகளெல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் தருவாய், சந்திரா போற்றி சத்குரு போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி, சிறப்புருமணியே செவ்வாய் தேவே, குறைவிலாதருள்வாய் குணமுடன் வாழ, மங்களச் செவ்வாய் மலரடி போற்றி, அங்காரகனே அவதிகள் நீக்கு, இதமுறவாழ இன்னல்கள் நீக்கு, புத பகவானே பொன்னடி போற்றி, பதந்தந்தாழ்வாய் பண்ணொழியானே உதவியே அருளும் உத்தமா போற்றி, குணமிகு வியாழ குரு பகவானே மணவுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய், பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா கிரகதோஷமின்றி கடாட்சி தருள்வாய், சுக்ரமூர்த்தி சுகமிகு ஈவாய் வக்ரமின்றி வரமிகு தருவாய், வெள்ளி சுக்ர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே, சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இந்தருள் தாத்தா, அரவெனும் ராகு ஐயனே போற்றி கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி, ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி ராகு கினிய ரம்யா போற்றி, கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய், வாதம் வம்பு வழக்குகள் இன்றி கேது தேவே கெண்மையாய் ரக்ஷி. இனி நாம் காணவிருப்பது ஆன்மீக அருளமுதம். ஆன்மீக அருளமுதம் என்ற மிக அழகான தலைப்பில் ஒவ்வொரு நாளும் புலர்காலை நேரங்களிலெல்லாம் உங்களுக்கு மிகச் சிறந்ததாகிய அறநெறி விருந்து ஒன்றை புதுயுகம் படைத்து வருவதை நீங்கள் அறிவீர்கள். இத்தகைய அறநெறி சிந்தனைகளோடு ஒரு நாட்காலையை நீங்கள் தொடங்குவீர்களானால் நீங்கள் செய்கிற பணி எதுவாக இருந்தாலும் அந்த பணிகளிலேயெல்லாம் அறநெறி இழையோடும் உங்கள் வாழ்க்கை செம்மையான தடத்தில் நடையிடும். உலகம் உங்களை என்றைக்கும் இவன் அறநெறியிலிருந்து வழுவாத சான்றோன் என்று பாராட்டி உச்சிமேல் கொண்டு போற்றும். அதற்காகத்தான் இளமை காலத்திலேயே நம்முடைய பெரியவர்கள் முதல் வகுப்பு முதலியவற்றில் நாம் பயிலுகிற நேரத்திலேயே அறநெறி நூல்களாகிய ஔவையாருடைய ஆத்திச்சூடியை, கொன்றை வேந்தனை, மூதுரையை, நன்னெறியையெல்லாம் எடுத்து சொல்லி இளைய உள்ளத்தின் கண்ணேயே தரும நெறிகளை விதைக்க வேண்டும் என்று கருதினார்கள். பாருங்கள், ஔவையாருடைய அந்த ஆத்திச்சூடி உங்கள் நெஞ்சத்திலே இன்னும் பசுமையாக இருக்கும். எடுத்ததும் அ என்கிற எழுத்தை கற்பிக்க வேண்டும் என்று கருதியவர்கள் அதற்காக ஒரு அணில் படத்தை போட்டு இப்பொழுது காட்டுவது போல் காட்டாமல் அ அரஞ்செய்ய விரும்பு. ஒரு எழுத்து நெஞ்சத்தில் கற்பிக்கப்படுகிற நேரத்திலேயே ஒரு தருமமும் ஒரு சேர கற்பிக்கப்பட வேணும்னு கருதியவர்கள் நம்முடைய பெரியவர்கள்.
ஆ என்கிற எழுத்தை சொல்லணும்னா ஆறுவது சினம். ஒரு ஆட்டுக்குட்டியை படம் போட்டு காட்டுவதனால் என்ன பெரிய அறிவு வரப்போகிறது? எனவே எழுத்துக்கள் கற்பிக்கப்படுகிற இளைய காலத்திலேயே அவர்கள் நெஞ்சத்தில் அற விதைகள் ஊன்றப்பட வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் கருதியிருந்த கருத்தைத்தான் இது பார்க்கிறது. அரசாட்சி முறை என்று அதனை சொல்ல வருகிறவராக இருக்கிற திருமூல நாயனாருடைய திருமந்திரத்தினுடைய அற்புதமான இன்னும் ஒரு பனுவல் இன்றைக்கு உங்களுக்கு விருந்தாக இங்கே வருவதை பார்க்கிறோம். நாள்தோறும் ஒவ்வொரு நாளிலேயும், நாள்தோறும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாள், இன்று, நாளை, நாளை மறுநாள், அடுத்து வருகிற நாள் என்று ஒவ்வொரு நாளும் நாடாளுகிறவனுக்கு சில கடமை உண்டு. நேற்று செய்தேனே, இன்றைக்கு விட்டுவிட்டால் என்ன என்று கேட்பது சாதாரண மனிதர்களுக்கு வேண்டுமானால் பொருத்தமாக இருக்கலாம். ஆனால் நாடாளுகிறவனுக்கு ஊனில்லை, உறக்கமில்லை. எப்பொழுது பார்த்தாலும் அவனுடைய காவலில்தான் இந்த உலகம் தங்கியிருக்கிறது என்பார். எப்படி சொன்னார்? நாள்தோறும் மன்னவன் நாட்டில் தவ நெறி, நாள்தோறும் நாடி அறநெறி நாடானில், ரெண்டு நெறிகள் இந்த மண்ணிலே நிலவுவதற்கு மன்னன் உத்தரவாதம் அளிக்க வேண்டும். என்ன அந்த ரெண்டு நெறி என்று கேட்டால், ஒன்று தவ நெறி. எனவே நீத்தார் என்று திருவள்ளுவராலே எடுத்து காட்டப்படுகிற கடவுள் வாழ்த்து சொல்லி காட்டிவிட்டு, அடுத்தாற்போல் வான்மழையை பற்றி சொல்லிவிட்டு, மூன்றாவதாக திருவள்ளுவர் சொல்லுவதற்கு ஆயிரம் செய்திகள் இருக்கிற பொழுது நீத்தார் பெருமை சொல்லுகிறார் என்றால் அதில் ஏதோ ஒரு பெரிய செய்தி இருக்கிறது என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த நாட்டின் கண் இறைவன் கண்ணுக்கு புலப்பட்டு நின்று நம்மை நெறிப்படுத்த மாட்டான். சான்றோருடைய கருத்தில் தான் அவன் வருவான். ஆனால் கண்ணெதிரில் இறையருள் பெற்றவர்களாக இருக்கிற தவ சீலர்கள் இந்த மண்ணிலே எழுந்தருள் இருந்து இந்த நாட்டை சரியான பாதையில் அவர்கள் வழி நடத்துவார்கள். அவர்களால் தான் அரண் வலியுறுத்தப்படும் என்று நான்காவது அதிகாரத்தையும் வள்ளுவர் வைத்திருப்பதை பார்க்கிறோம். எனவே நாட்டில் மன்னவன் பாதுகாக்க வேண்டிய ஆயிரம் செய்திகள் இருந்தாலும் முதலில் தவநெறி ஒழுங்காக இந்த மண்ணின் கண்ணே நடைபெறுகிறதா கவனம் செலுத்த வேணும். அதை நாள்தோறும் மன்னவன் நாட்டில் தவ நெறி ஒன்று. ரெண்டாவது நாள்தோறும் நாடி. ஒவ்வொரு நாளும் நாடி என்கிற சொல்லுக்கு ஆராய்ந்துன்னு அர்த்தம். சரியாக நடக்கிறதா? நம்முடைய முனிவர்களுக்கெல்லாம் சரியாக படித்தரங்கள் சென்று சேர்கிறதா? தர்மங்களெல்லாம் ஒழுங்காக நடைபெறுகிறதா? அவர்களுக்கு ஆபத்தில்லாத பாதுகாவல் இருக்கிறதா? அவர்கள் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் தரப்பட்டிருக்கிறதா? அரசிடமிருந்து அவர்கள் எதையாவது எதிர்பார்க்கிறார்களான்னு நாடி என்றால் அவர்கள் தேவைகளை நாள்தோறும் நாள்தோறும் ஆராய்ந்து பார்த்து என்பது பொருள். நாள்தோறும் மன்னவன் நாட்டில் தவ நெறி ஒன்று. நாள்தோறும் நாடி, தவநெறி சரியாக நடைபெறுகிறதா என்பதை நாடி அறநெறி நாடானில். அறன் என்கிற இந்த சொல்லுக்கு சிவன் என்று பெயர். ஒன்று தவநெறி, இன்னொன்று அறநெறியாக இருக்கிற சிவநெறி. அப்போது இறை நெறியும் அத்தோடு கூடதாக இருக்கிற இறை நெறியை உலகத்துக்கு எடுத்து சொல்லுகிற ஒப்பற்ற துறவிகளால் மேற்கொள்ளப்படுவதாகிய தவ நெறியையும் இந்த நாட்டில் பாதுகாக்கிற, நாள்தோறும் கண்ணில் வைத்து பாதுகாக்கிற கடமை நாடாளுகிறவனுக்கு உண்டுங்கிறதுனால தான் அரசாட்சி முறையில் அவன் பொருள் செய்தலை பற்றி, அவன் தூதை பற்றி, அவனுடைய அமைச்சியலை பற்றி, படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்கிற பிற துறைகளை பற்றியெல்லாம் இங்கே சொல்லாமல் ரெண்டே ரெண்டைத்தான் இந்த ஆன்மீக நூல் எடுத்துக்கொள்கிறது. ஒன்று தவநெறி, இன்னொன்று சிவநெறி. இந்த ரெண்டும் நாடானில் அதை ஒழுங்காக அவன் நாட்டமுற்று ஆராய்ந்து செய்யவில்லை என்று சொன்னால் நாள்தோறும் நாடு கெடும். ரொம்ப கடுமையான வார்த்தையை சொன்னார். அவனால் ஆளப்படுவதாக இருக்கிற நாடு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சிறப்பிலிருந்து குன்றிக்கொண்டே வர ஆரம்பிக்கும் என்று பார்க்கிறோம். எந்த நாட்டில் தவசீலர்கள் போற்றப்படவில்லையோ, எந்த நாட்டில் இறைநெறிக்கு உரிய பாதுகாவல் தரப்படவில்லையோ, அந்த நாடு சீக்கிரம் அழிவு பாதையை நோக்கி பயணிக்க தொடங்கிவிடும் என்கிற எச்சரிக்கையை திருமூலர் இந்த பாடலிலே அழகாகச் சொல்லுகிறார். நாள்தோறும் நாடு கெடும். அதைத்தான் நம்முடைய பெரியவர்கள் இந்த இரண்டு நெறியைத்தான் ஒன்று திரட்டினார்கள். ஞானசம்பந்தர் என்கிற ஒரு சின்ன பிள்ளை அழுது பால் குடித்த நேரத்தின் கண்ணே அந்த பிள்ளையினுடைய
அழுகைக்குரிய காரணத்தை ஆராய வந்த தெய்வ சேக்கிழார் பெருமான் இந்த குழந்தை எதற்காக அழுதது தெரியுமா என்று கேட்டுவிட்டு, வேத நெறி தழைத்து ஓங்க மிகு சைவத் துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்தன் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் என்று எழுதுகிறார். வேத நெறியும் ஒப்பற்றதாக இருக்கிற ஆகம நெறியும் என்று சொல்லுவது, வேத நெறியை இங்கே வைதிக நெறி என்று நீங்கள் கொள்ளலாம், ஆகம நெறியை நீங்கள் சிவநெறி என்று கொள்ளுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனவே இந்த இரண்டு நெறியிலே நிற்கிறவர்களாக, அப்போ கோயிலிலே நடைபெறுகிற பூசைகள், அந்த பூசை செய்வதற்கு உரியவர்களாக இருக்கிற சிவாச்சாரியர்கள், கோயிலினுடைய கண்காணிப்பு, அவற்றுக்கு ஏதேனும் தீங்கு வந்தால் தடுத்து பாதுகாப்பதாகிய திறம், அங்கே இருக்கிறவர்களாகிய படித்தரங்களை செம்மையாக மேலெடுத்து செல்கிற அலுவலர்களுடைய நலங்கள், வழிபட வருகிறவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்தல், எந்த நேரத்திலும் இறை நெறியின் கண்ணே ஒரு முட்டுப்பாடில்லாது இருக்க வேண்டும் என்று தீபம் கோயிலிலே எரிந்து கொண்டிருந்தால்தான் நாட்டில் மன்னன் ஆட்சியில் ஒளி கீற்றுக்கள் தோன்றும் என்று திருநாவுக்கரசரை போன்ற பெருமக்கள் எச்சரிக்கை செய்வதை நீங்கள் தேவாரம் முதலியவற்றிலே பார்க்கலாம். எனவே தவநெறியும் ஒப்பற்றதாகிய இறை நெறியாகிய அறநெறியும் செம்மையாக காதுகாவல் செய்யப்படவில்லை என்றால் நாள்தோறும் நாடு கெடும். அந்த நாடு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டடியத் தொடங்கும். மூட முழுவும் நண்ணுமால் என்று மூட நண்ணும் ஆள் முழுவதும் அந்த நாடு கொஞ்சம் கொஞ்சமாக கெடத் தொடங்கி கடைசியில் முற்றிலுமாக அழியும் என்பது மூட என்கிற அந்த வார்த்தையால் முழுவதுமாக நண்ணும் என்றால் நண்ணுமால் என்பதன் மூலமாக நண்ணுதல் என்றால் வரிசை வரிசையாய் நந்தும்னு சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்து ஒரு நாள் அவன் ஆட்சியாளன் இல்லை என்கிற நிலைமைக்கு மாற்றாரால் அது பறிக்கப்படும். இந்த நாடு அவன் கையிலிருந்து போகும். நாடு தன்னுடைய வளத்திலிருந்து குன்றி போகும் என்று எச்சரிக்கிறார். நாள்தோறும் செல்வம் நரபதி குன்றுமி, அந்த நாடாளுகிற மன்னனுக்குரிய அரச செல்வம் என்னாகும், ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்து கடைசியில் பார்த்தால் ஒன்றுமில்லாமலே போய்விடும் என்று அற்புதமாக எடுத்து காட்டுகிறார். இதைத்தான் நம்முடைய பண்டைய இலக்கியங்கள் அழகாக சொல்லி காட்டிற்று. சிலப்பதிகாரத்தை பற்றி சொல்ல வருகிறவர்கள் அது மகத்தான மூன்று நீதியை எடுத்து சொல்லுகிறது என்று சொல்லுவார்கள். எத்தனையோ நீதிகளை இளங்கோவடிகள் இதில் எடுத்து சொன்னாலும் அறநெறி பிழைத்தோர்க்கு அறம் கூற்று ஆகும் என்பதைத்தான் அது வலியுறுத்தி சொல்லுகிறது. அறநெறி பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். அவனுக்கு எங்கிருந்து யமன் வருவான்னா தரும நெறியிலிருந்து பிழைத்தவனை தருமமே கொன்றுவிடும் என்று அப்பொழுதெல்லாம் எப்பொழுதெல்லாம் நாடாளுகிறவர்கள் தரும நெறியிலிருந்து அறத்திலிருந்து பிழைக்கிறார்களோ, தங்களுக்குரிய அறநெறி கடமைகளை செம்மையாக செய்ய தவறுகிறார்களோ, அப்பொழுது அறநெறியே அவர்களுக்கு கூற்றுவனாக வந்து அமைந்துவிடும் என்று மூன்று நீதிகளில் முதல் நீதியாக அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று சொன்ன இளங்கோவடிகளுடைய அந்த பதிகச் செய்தியை நினைவு கொண்டு பார்த்தால் ஒரு நாட்டில் நாடாளுகிறவனாகிய மன்னன் மிகச்சிறந்ததாகிய வைதிக நெறியாகிய தவநெறியையும் அறன் நெறியாகிய சிவநெறியையும் தன்னுடைய கண்ணின் கருமணி போல் வைத்து பாதுகாவல் செய்யவில்லை என்றால் நாடு நாளுக்கு நாள் கெட்டழியும். அவனுடைய அரச செல்வங்களெல்லாம் அவனை விட்டு அகலும். அவன் அரசாட்சியை இழந்து சாதாரண மனிதனாக பகைவர்களாலே வீழ்த்தப் பெறுவான் என்ற எச்சரிக்கையை சொல்லாமல் சொன்ன அற்புதமான இந்த பாடலை புலர்காலை நேரத்தில் உங்கள் நெஞ்சத்தடத்திற்கு விருந்தாக்கி உங்களை வணங்கி வாழ்த்தி இன்றைய ஆன்மீக அருள் அமுதத்தை நிறைவு கொண்டு வருகிறேன். வணக்கம். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நலம் வாழ இந்நாளும் எம் வாழ்த்துக்கள்.